ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆலன் யுகி ஃப்ரம் கன்ஃபியூஸ்டு கிரிமினல்ஸ். இது உங்கள் ரேண்டம் டாபிக் ஷோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டாக்ஸ். டாக்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டெப்த்தாக பார்க்க போகிறோம். என்ன என்ன ஐட்டங்களோ டூபல் பி பிளாட்டினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும், அள்ளி சென்றால் முடிந்துவிடும். எதுக்கு டாக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து டாக்ஸ் வந்து எல்லார் வீட்லேயுமே மோஸ்ட்டாக வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவங்களோட பர்பஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சில பேர் வந்து செக்யூரிட்டிக்காக வளர்க்குறாங்க, சில பேர் வந்து காட்காக வளர்க்குறாங்க, சில பேர் வந்து பெட்டாக வளர்க்குறாங்க, சில பேர் வீட்டில் லோன்லியாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு குட் கம்பெனியனாக இருக்கும், அதுக்காக வளர்க்குறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி டாக்ஸ்லாம் வெறும் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக மட்டும்தான் இருந்தது. வீட்டில் ஜுவல்ஸ், அந்த காசு, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். ஸோ அதை வந்து யாருன்னா திருட வருவாங்க அப்படின்றதுக்காக, அவங்களுக்கு அலர்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் டாக்ஸ் இருந்தது. இப்போது நிறைய பர்பஸ்க்காக, ஒரு நல்ல இதுக்காகவே டாக்ஸ்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி டாக்ஸ் வாங்குறவங்க பார்த்திங்கன்னா, டாக்ஸோட ப்ரீட்ஸ் பார்த்து தான் வாங்குறாங்க. என்னென்ன ப்ரீட்ஸ் இருக்குது? இந்தியன் ப்ரீட்ஸ் இருக்குது, கொஞ்சம் மிக்சடு ஃபாரின் ப்ரீட்ஸும் இருக்குது. ஸோ அந்த ப்ரீட்ஸ் பற்றி தான் பார்த்து தான் எல்லோரும் வாங்குறாங்க. ஆனால் ப்ரீட்ஸ் இல்லாமல் டாக்ஸுக்குன்னு சில டைப்ஸ் இருக்குது, அதோட குவாலிட்டிஸ்ன்னு சொல்லலாம். அந்த டைப்ஸில் வரும் இதெல்லாம் தான் அது பண்ணும் இந்த மாதிரி டாக்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைப்ஸ் வந்து மோஸ்ட்டாக யாருமே சர்ச் பண்ணி பார்க்குறதே கிடையாது. இந்த டைப்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டெப்த்தாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரீட்ஸ் இருக்குது அப்படின்றத நான் காமனான ப்ரீட்ஸ் கொஞ்சம் சொல்லிடுறேன். இந்தியன் ப்ரீட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ராஜபாளையம், சிப்பிப்பாறை, கன்னி, கொம்பை, இந்தியன் பைசல் டாக்ஸன்ஸ் இருக்குது. இன்னும் நிறைய இருக்குது. மோஸ்ட் ஃபேமஸான டாக்ஸ் பார்த்தோன்னா இதெல்லாம் தான். அது இல்லாமல் காமனான ப்ரீட்ஸ் பார்த்தோன்னா, பாக்கெட் பீகிள், பக், பொமேரியன், டேஷன்ஸ், லேபர்டர், ரிட்ரைவர்ஸ், ஷெப்பர்டு, ஹஸ்கி, பிட்புல், டால்மேஷன், ரிட்ரைவர்ஸ், இந்த மாதிரி நிறைய டாக்ஸ் இருக்குது. இது இல்லாமல் நம்மளோட டைப்ஸ் டைப்ஸ் பற்றி இப்போ நம்ம டெப்த்தாக பார்ப்போம். மொத்தம் பார்த்திங்கன்னா 7 டைப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா, ஹெட்டிங், ஸ்போர்ட்டிங், நான் ஸ்போர்ட்டிங், ஒர்க்கிங், ஹார்ன்ஸ், டெரியர், டாய் டைப். ஓகேவா? ஒரு ஒரு டைப்ஸ் பற்றி நான் இப்போது கொஞ்சம் டெப்த்தாக சொல்கிறேன். ஹெட்டிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஒரு லீடர் குவாலிட்டி இருக்கும் அந்த டைப்ஸ் டாக்ஸ்க்கு. எதுக்காகனா, அது அனிமல்ஸ் எல்லாம் கைட் பண்ணும். அனிமல்ஸ் மீன்ஸ் டாக்ஸ்க்கு கொஞ்சம் கீழே இருக்க டாக்ஸுங்களெல்லாம் கைட் பண்ணணும் அப்படின்னாலும், ப்ளஸ் வந்து ஷீப்ஸ், ஆடுங்களாம் இருக்குது, ஆடுங்களெல்லாம் கூட கைட் பண்ணுறது. மோஸ்ட்டாக இந்த டாக்ஸ் வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா, ஜெர்மன் ஷெப்பர்ட். ஃபார் எக்ஸாம்பிள், அதுக்காக தான் வந்து அதுக்கு ஷெப்பர்ட் அப்படின்ற நேமே வந்தது. ஷெப்பர்ட் மீன்ஸ் ஒரு லீடர். ஓகேவா? அதுக்காக தான் அது ஜெர்மன் ஷெப்பர்ட்னே வந்தது. அது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குரூப் ஆஃப் டாக்ஸை கைட் பண்ணி ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ட்ராவல் பண்ணி கொண்டு போய் அங்கே இது பண்ணும். அதை கேட் லாக் பண்ணி விடுறது, இந்த மாதிரி டாக் இந்த மாதிரி வேலை பண்ணும். சப்போஸ் ஒரு டாக் வந்து மிஸ் ஆகிட்டு தனியாக போயிடுச்சு அப்படின்னா, சவுண்ட் பண்ணி அந்த டாக்ஸுக்கு திருப்ப கூட்டிகிட்டு வந்து குரூப்போடு சேர்த்து இது பண்ணுறதுலாம் இந்த மாதிரி டாக்ஸ் பண்ணும். ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா ஜெர்மன் ஷெப்பர்ட், இதுக்கு ஹெட்டிங் டாக்ஸுக்கு. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்டிங் டாக்ஸ். ஸ்போர்ட்டிங் டாக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா தான் மோஸ்ட்டாக எல்லாருமே வாங்குறது. ஜாலியாக இருக்கும், ஆக்டிவாக இருக்கும், ரொம்பவே இன்டெலிஜென்ஸாக இருக்கும் அந்த டாக்ஸ்லாம். ஈஸியாக அதுங்களுக்கு ட்ரெயின் பண்ணலாம், ஈஸியாக கற்றுக்கோங்க அந்த டாக்ஸ்லாம். மோஸ்ட்டாக வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்காது அந்த டாக்ஸ்லாம். என்ன பண்ணாலும் ஓனர்ஸை கடிக்காது, ஜாலியாக விளையாடும் அவங்க கூட. ப்ளஸ் வந்து சின்ன சின்ன வேலையெல்லாம் அது ஈஸியாக பண்ணும். ஓகேவா? குழந்தைங்க கூட ரொம்ப ஜாலியாகவே இருக்கும் அந்த மாதிரி டாக்ஸ்லாம். எதுன்னு பார்த்திங்கன்னா லேபர்டர், ரிட்ரைவர்ஸ், அப்புறம் பக், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்டிங் டாக்ஸ். நான் ஸ்போர்ட்டிங் டாக்ஸ் வந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட். எதுவுமே பண்ணாது இந்த டாக்ஸ்லாம். அதோட டைப் என்ன, அதோட கேரக்டர், இந்த டாக்ஸுக்கு என்ன கேரக்டர் இருக்குன்னே நமக்கு தெரியவே வராது. அது வெளியவே காமிக்காது, இதுதான் என்னோடய கேரக்டர்னு சொல்லிட்டு. அமைதியாகவே தான் இருக்கும், சாப்பிடும், அப்படியே சுற்றிட்டே இருக்கும், தூங்கும், இது மட்டும்தான் பண்ணும் இந்த டாக்ஸ்லாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அமெரிக்கன் ஃப்ரைஸ், அப்புறம் பிஸ்கான் ஃப்ரைஸ், இந்த மாதிரிலாம் டாக்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி டாக்ஸ் இந்தியன் டாக்ஸ் கிடையாது, ஃபாரின் ப்ரீட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் டாக்ஸ். ஒர்க்கிங் டாக்ஸ் தான் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலிஸ் யூஸ் பண்ணுறதும் ஒர்க்கிங் டாக்ஸ் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மன் ஷெப்பர்ட் சொல்லலாம், பாம்ப் ஸ்குவாடுக்கு யூஸ் பண்ணுறது, போலீஸ் ஸ்குவாடுக்கு யூஸ் பண்ணுறது, லேபர்டர்ஸ்லாம் போலீஸ் ஸ்குவாடுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒர்க்கிங் டாக்ஸ். ஈஸியாக கற்றுக்கோங்க, குயிக் லேர்னர்ஸ் அவங்களாம். நம்ம சின்னதாக ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னாலே அதுக்கு ஈஸியாக கற்றுக்கிட்டு கரெக்டாக ஒபீடியண்ட்டாக இருக்கும், சொல்கிற பேச்செல்லாம் கேட்கும், அதான் ஒபீடியண்ட். ப்ளஸ் வந்து வீட்டில் பண்ணுற ஒர்க், நம்ம சின்ன சின்ன ஒர்க்குக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நம்ம வெஜிடபிள்ஸ் எதனா வாங்கிட்டு வரோம் அப்படின்னா, நம்மளோட பேக் கேரி பண்ணிட்டு வர்றது, ட்ராலியை புல் பண்ணிட்டு வர்றது, இது எல்லாமே பண்ணும். ப்ளஸ் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, பிளைண்ட் பீப்புளுக்கும் டெஃப் பீப்புளுக்கும் இந்த மாதிரி டாக்ஸ் ஒரு குட் கம்பெனியனாக இருக்கும்.
அவங்கள வந்து சேஃபாக பார்த்துக்கிறது, அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணும். இதெல்லாம் தான் ஒர்க்கிங் டாக்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹான்ஸ் டைப்ஸ். ஹான்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, ஹண்டிங் டாக்ஸ். ஹண்டிங்னா வேட்டையாடுறதுக்காக யூஸ் பண்ண டாக்ஸ் தான் ஹண்டிங் டாக்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ வரைக்கும் சென்னையில் இந்த மாதிரி மாடர்ன் பிளேஸில் எங்கே யூஸ் பண்ணாலும் வில்லேஜ் சைட்ஸில் இன்னமும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பேசிக்காகவே இந்த மாதிரி டாக்ஸுக்கு ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்பவே ஒபீடியண்ட்டாக இருக்கும். ஓனருக்கு சொல்கிற பேச்செல்லாம் கேட்கும். ஓனர் இல்லாமல் வேறு யாராக இருந்தாலும் அட்டாக் பண்ணும் எடுத்தோடனே அவங்க எல்லாருமே. ப்ளஸ் வந்து இந்த மாதிரி டைப்ஸ் டாக்ஸ் எது டாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிப்பிப்பாறை, கொம்பை, ராஜபாளையம், கன்னி இந்த மாதிரி டாக்ஸ்லாம் இந்தியன் பிரிட்ஸ் தான். அது இல்லாமல் ஃபாரின் பிரிட்ஸில் பேஷன் ஹான்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா? அதுக்கடுத்த டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரியர்ஸ். டெரியர்ஸ் டாக்ஸ்க்கும் ஹான்ஸ் டாக்ஸ்க்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் கிடையாது, ரெண்டுமே ஹண்டிங் பர்பஸ் தான். டெரியர்ஸ் ப்ளஸ் ஹண்டிங் இல்லாமல் ரொம்பவே அது ஜாய்ஃபுல்லாகவும் இருக்கும், பெட்டாகவுமே அதை வளர்ப்பாங்க. நான் சொல்கிறது வீட்டில் அந்த மாதிரி இருக்கும் வளர்க்குறதுக்கு. சைஸ் வைஸும் வந்து வேரியேஷன் இருக்கும். ஹான்ஸ் டைப்ஸ் டாக்ஸ் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ், கொஞ்சம் லார்ஜ் சைஸாக இருக்கும். டெரியர்ஸ் டைப்ஸ் டாக்ஸ் ஸ்மாலாக மட்டும்தான் இருக்கும், ப்ளஸ் ஹண்டிங்கும் பண்ணும். அதாவது செக்யூரிட்டி கார்ட் பர்பஸ்க்காகவும் அதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பக்கு, பாக்கெட் பிகில் இந்த மாதிரி டாக்ஸ், பொமேரியன் இதெல்லாமே அங்கே டெரியர்ஸ் டைப்ஸ் டாக்ஸில் தான் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போகிற டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாய் டைப். டாய் டைப்புன்றது வெறும் பெட் அந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்காக மட்டுமே வாங்குறது தான் டாய் டைப் டாக்ஸ். இது வந்து ரொம்ப ஜாலியாக விளையாடும், குழந்தைங்களை நல்லா கேரிங்காக பார்த்துக்கும். இந்த மாதிரி டாக்ஸ் வந்து பெட் டைப்ஸ்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பொமேரியன்ஸ் இந்த மாதிரி டாக்ஸ் யாரையுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஹார்ம் பண்ணாது இந்த மாதிரி டாக்ஸ். ஸோ ப்ரீட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த ப்ரீடு என்ன டைப்பில் வருது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் டாக்ஸை பர்ச்சேஸ் பண்ணணும். ஓகேவா? டாக்ஸோட ப்ரீட்ஸை பற்றி டெவலப்டாக நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அன்டில் தென் பாய். Thank you.